தமிழ்நாடு. This list will inspire you, but I'm not in the play of top ranking. சார், மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் சார். அவர் யார் தெரியுமா? லாஸ்ட் வீடியோல 45 பேர் ஆன 6 பேரை பத்தி சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். இப்ப நம்ம ஸ்ரீவித்யா அவங்களோட பிசினஸ் ஸ்டோரி பார்க்க போறோம். இந்த ஸ்டோரி கண்டிப்பா உங்களை இன்ஸ்பயர் பண்ணும். ஏன் சொல்றேன்னா, அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் போன சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா 750 ரூபா. 750 ரூபா சம்பளத்துல இருந்து இப்ப 22 கோடி டேர்ன் ஓவர் பண்றாங்க. இது எப்படிங்கிற ஸ்டோரி தான் பார்க்க போறோம். முழுசா பாருங்க. இவங்க சின்ன வயசுல இருந்து ஸ்போர்ட்ஸ்ல ஆர்வமா இருக்காங்க, போலீஸ் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. 14 வயசுல லவ் பண்றாங்க, இந்த எய்ம்ல டிராப் அவுட் ஆகுது. 17 வயசுல கல்யாணம் பண்றாங்க, அதுக்கப்புறம் 26 வயசுல டிவோர்ஸ் ஆயிருது. டிவோர்ஸ் ஆனதும் என்ன பண்றதுன்னு தெரியல, கையில 2 குழந்தை, ஒரு குழந்தைக்கு 6 வயசு, இன்னொரு குழந்தைக்கு 2 வயசு. இவங்க ரெண்டு பேருமே பெண் குழந்தைங்க. மொத்தம் 3 பேரும் நடுரோட்ல நிக்கிறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல, அவங்க வீட்லயும் சேர்த்துக்கல. அதுக்கப்புறம் யோசிச்சிருக்காங்க, அப்போ அவங்களோட மனநிலைமை என்னவா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? அப்போ அவங்க மைண்ட்ல இருந்தது ரெண்டே ரெண்டு ஐடியா தான் இருந்திருக்கு. ஒன்னு வாழணும், இல்லைன்னா சாவணும். அந்த ரெண்டு ஐடியா மட்டும்தான் இருக்கு. அவங்க ஒரு செகண்ட் கண்ண மூடி யோசிச்சிருக்காங்க. ஏன் நம்ம சாவணும்? நமக்கு இங்கிலீஷ் தெரியும், சமைக்க தெரியும், பேசிக்கா நான் பிஏ முடிச்சிருக்கேன், நான் ஏன் சாகணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அன்னைக்கு மயிலாப்பூர்ல இருக்கிற எல்லா கடையும் ஏறி இறங்கியிருக்காங்க. அன்னைக்கு எண்டிங்ல அவங்களுக்கு 750 ரூபாய்க்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு. 750 ரூபாய்க்கு வேலை கிடைச்சிருச்சு. கிடைச்சதும் வேலை ஓகே, தங்கருக்கும் அதே மாதிரி வீடு தேடுறாங்க. 250 ரூபாய்க்கு ஒரு குப்பம்ல ஒரு குடிசையில வாடகைக்கு இருக்காங்க. அதுக்கப்புறம் 2 வருஷமா இதே வேலைக்கு, இந்த 750 ரூபா வேலைக்கு 2 வருஷமா போறாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இன்னொரு ஆர்கனைசேஷனுக்கு 1200 ரூபாய்க்கு போறாங்க. அங்க போனதும் மார்க்கெட்டிங் பண்ண சொல்றாங்க. அப்போதான் நம்ம எல்லாத்துக்கும் லைஃப்ல டேர்னிங் பாயிண்ட் வர மாதிரி அவங்களுக்கு வந்திருக்கு. அவங்க போன அந்த ஆர்கனைசேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல். அங்கேயும் இதே ஜாப் தான், சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கதான் டாக்டர் ரவீந்திரநாத் பத்மநாதன் அப்படிங்கிறவரு இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. அவர் தான் சொல்றாரு, நீயும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருப்ப, நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் அப் பண்றேன், நீயும் கூட சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஏன் செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் நல்லா போயிட்டு இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கும் போதுதான் அவங்க நினைச்சிருக்காங்க, என்னடா நம்ம வாழ்க்கையில அடிமேல அடியா விழுந்துட்டு இருக்கு, இன்னும் ஒரு அடியை கூட காணாமே அப்படின்னு பார்க்கும் போதுதான் 2001 பெரிய இடியா விழுகுது. என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த டாக்டர் பத்மநாதன்ங்கிறவரு இறந்துட்டாரு. இறந்ததுக்கு அப்புறம் அந்த டாக்டரோட பசங்களுக்கு இந்த பிசினஸ் கண்டினியூ பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதனால அவங்க எடுத்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதை ஸ்டாப் பண்ணோம்னா கண்டிப்பாக பல பேர் பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இவங்க கீழே ஒரு 1000 பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. கம்பெனி வந்து டேர்ன் ஓவர் வந்து 3 கோடி எடுத்துட்டு இருக்கு. என்ன பண்ணுறது தெரியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீவித்யா அவங்களே இந்த கம்பெனியை வேலைக்கு வாங்குறாங்க. வாங்கினதுக்கப்புறம் ஹார்ட் ஒர்க் போடுறாங்க. 3 வருஷத்தில் 22 கோடி டேர்ன் ஓவர் பண்ணுறாங்க. இப்போ அவங்களுக்கு கீழே 4000 எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணுறாங்க ஸ்ட்ராங்காக. அதில் பார்த்தீங்கன்னா 30% உமன்ஸ் தாங்க, உமன் கார்ட்ஸ் இருக்காங்க. அந்த மாதிரி எல்லா இதுவுமே அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க டேர்ன் ஓவர் 22 கோடி. நீங்களே பார்த்துக்கோங்க, 750 ரூபா அன்றைக்கி அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலனா இந்நேரம் 22 கோடி டேர்ன் ஓவர் பண்ணியிருக்க முடியாது. கண்டிப்பாக இந்த கதை உங்களை இன்ஸ்பயர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ராதாகிருஷ்ணன். நன்றி.